Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நவோதன் சிகேஸ்வி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெள்ளரிக்காய் பழ ஜூஸ் போட போறோம். இது வந்து வெயில் காலத்துக்கு உடம்பு ஹீட் குறைக்குங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லாரும் வெள்ளரிக்காயோட வெள்ளரி பழத்தை தாங்க ரொம்ப விரும்புவாங்க. இங்க பாருங்க, நாங்க பாதி பழம் அரிஞ்சு நாங்க வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டோங்க. பாதி பழம் வந்து நான் ஜூஸ் போட போறேன். வாங்க, அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அரிஞ்சுக்குங்க. வெள்ளரி பழத்தில் வந்து உள்ளே இருக்கிற விதையை வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இதுவே விதையை எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த விதையை எடுத்துடலாங்க. விதை சும்மா கொஞ்சம்தான் இருக்குது, எடுத்துடலாம். பாருங்கள், சாப்பிட்டா மாவு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக வெள்ளரிக்காயோட வெள்ளரி பழத்தை தான் அதிக பேர் விரும்புவாங்க. இது வந்து வெயில் காலத்துக்கு நம்ம உடம்பு ஹீட்டை வந்து குறைக்குங்க. அதுக்காக இது ஜூஸ் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி இதை கட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கத்தியோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஊணு மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளரி பழத்தோட தோல் மட்டும் இல்லைன்னா சீ எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப பழுத்தனால தோல் சேர்ந்து எல்லாம் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், தோல் அழகாக வருது. பாருங்கள் பாருங்கள், இது மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளரி பழத்தை வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வந்து வெள்ளரி பழத்தை போட்டு வச்சுங்க. அடுத்து வந்து இதில் பால் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்காக வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க. தேவைங்கிற அளவு நீங்கள் வந்து ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க. இனிப்பாக இருக்கிறக்காக போட்டுங்க. ஜூஸ் வந்து இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இப்போ ஜூஸ் வந்து அடிச்சுட்டு வந்துடலாங்க. பாருங்க, வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நாட்டு சக்கரை போட்டனால கலராக இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு இதை குடித்தா அப்படியே சூப்பராக இருக்குங்க. இது ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தனால நான் ஐஸ் கட்டி போடல. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓ, இந்த ஜூஸ் பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது ஜூஸு? இதுக்கு முன்னாடி ஏதாவது குடிச்சிருக்கீங்களா இந்த ஜூஸு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.